அப்பனே பிள்ளையாரப்பா கொஞ்சம் மனசு வச்சு கண்ண திறப்பா பாவம் இந்த பிள்ளையாண்டா ரொம்ப நாளா வேலை விட்டு இல்லாம கஷ்டப்படுறான் இன்னைக்கு ஆவது இன்டர்வியூல அவன் கண்டிப்பா பாஸ் பண்ணனும் இன்னைக்கு ஜெயந்தா ஐயா ஐயா அம்மா அம்மா ஐயா ஐயா ஐ ஐயா 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 யோ லயன்ல எல்லாரையும் கேட்டு வந்தில்ல அவரை விட்டுட்ட அவர் நிலைமை என்னை விட ரொம்ப மோசம் அவருக்கு ரெண்டு அண்ணன் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மேல பாசமா இருக்கிற ஒரே ஒரு ஆத்மா இந்தப்பா இந்த துணியில தோச்சு போடு இந்தா இந்த ரெண்டு சட்டிலையும் பட்டன் இல்ல தச்சு அயன் பண்ணி வை அவர் எங்கே வெளியே போனாரு ஷூக்கு பாலிஷ் போட்டு வை தையக்காரன் துணி கொடுத்தனு சொல்லியிருந்தேன் இந்த ஜாக்கெட்டையும் அளவு ஜாக்கெட்டையும் கொடுத்துட்டு வந்துரு ஏண்டி கழுதுங்களா அவன் இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சுங்களா உங்க குழந்தை நாள்டி ஏ பாட்டி சும்மா எதுக்கு அவங்க கிட்ட சண்டை போட்டுருக்க நான் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கறதால எல்லா வேலையும் தான் கொடுப்பாங்க பரவாயில்ல செய்வோம் விடு அந்த வீட்டுல அவர் நாயா உழைச்சாலும் ஒரு வேலை இல்லைங்கிற காரணத்தினால அவர் படுற அவமானம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல எங்கிட்டயே 350 ரூபாய் கடன் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கங்களேன் இன்னைக்கு கூட ஏதோ இன்டர்வியூக்கு தான் போறாரு போல் இருக்கு இன்னைக்காவது அந்த இன்டர்வியூல அவர் பாஸ் பண்ணணும்னு அந்த ஆண்டவனை மனசாரவே இன்னைக்கு இன்டர்வியூ கோயிந்தா தம்பி என் குழந்தை கொடுத்துருங்க தம்பி நல்ல வேலை நீங்க எதுவும் பண்ணிக்கலையே பண்ணிக்கலாம்னு போனங்க போற வழியில ஒரு டீ கடைக்காரர் என்ன தடுத்து நிறுத்தி அவர் கடையிலே ஒரு வேலை போட்டு தரேன்னாரு வெரி குட் டேய் பாத்தியாடா உங்க அம்மாக்கு ஒரு டீ கடைக்கார மூலமா வாழ்க்கை கிடைச்சிருக்கு இல்ல இல்ல சாரி ஒரு டீ கடைக்கார மூலமா வேலை கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்தாங்கம்மா ரொம்ப நன்றி தம்பி ஆண்டவா என்ன யார் மூலம் எப்படி காப்பாத்த போறேன் வெங்கட் போஸ்ட் வீட்டுல யாரும் இல்லைங்களா ஐயோ சார் இது எனக்கு வந்தது இல்ல வேற யாருக்காவது வந்திருக்கும் டோர் நம்பர் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அது கரெக்டுங்க ஆனா 10,000 ரூபாய்க்கு டிராப்ட் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு எவசர அனுப்புறான் இந்தாங்க புடிங்க அம்மா வெங்கட் லெட்டர் உங்க பேருக்கு தாங்க வந்திருக்க ஏன் பேருக்கா நீங்களே படிங்க பிரதமராக கூட வரக்கூடிய தகுதி உள்ள உயர்ந்த வெங்கட சுப்பிரமணியன் அவர்களே சென்னை டிரைவிங் ஹோட்டல் மெனு கார்டுக்குள் தாங்கள் வைத்திருந்த மனு கார்டை படிக்க நேர்ந்தது அது மட்டுமில்லாமல் உங்களை பற்றி விசாரித்ததில் அக்கம் பக்கம் வீட்டார்கள் ஓக வென்று சொன்னார்கள் எனவே இத்துடன் அனுப்பியுள்ள ரூபாய் 10,000 அட்வான்ஸாக பெற்றுக்கொண்டு உடனடியாக எங்கள் நீலகிரி எஸ்டேட்டில் மேனேஜர் வேலைக்கு வந்து சேரவும் இப்படி மகாராஜா ஏகாம்பரேஸ்வரர் நீலகிரி எஸ்டேட் பெரியவர்களே தாய்மார்களே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களே உங்க எல்லாத்துக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலையே என் சொந்த வீட்டுல என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது ஆனா நீங்க எல்லாம் பெரிய மனசு வச்சு எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய மேனேஜர் போஸ்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களே உங்க எல்லாருடைய பொற்பாதங்களுக்கும் என்னுடைய நன்றி 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 கொண்டாங்க சார் வெங்கட் பாட்டி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு பாட்டி ரொம்ப சந்தோஷம் நான் நாளைக்கே நீலகிரி எஸ்டேட் புறப்பட்டு போய் டியூட்டில ஜாயின் ஆகிறேன் பிரதர் இதான் நீங்க கேட்டீங்களே நீலகிரி எஸ்டேட் பேலஸ் பிரதர் என்ன அசந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா இல்ல இல்ல இழைய பையன் அடைஞ்சிட்டேன் இவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் மேனேஜரா வந்திருக்கேங்கிறத என்னாலயே நம்ப முடியல ஓ புதுசா வந்திருக்கிற மேனேஜரா வாழ்த்துக்கள் ஹலோ பிரதர் 7 ரூபா தானே நான் பேசினேன் 10 ரூபா கொடுத்துட்டு மீதி 3 ரூபா வாங்காம போறீங்க தெரிஞ்சுதான் கொடுத்தேன் அந்த 3 ரூபாய நீங்க டிப்ஸா வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லுங்க ஏன் பிரதர் எனக்கு என்ன கை முடமா இல்ல கால் முடமா எனக்கு எதுக்கு டிப்ஸ் 3 ரூபா அப்படி இல்லைங்க நானும் உங்களை மாதிரி அடிமட்டத்துல இருந்து வந்தவன் ஒரு ரிக்ஷா தொழிலாளிக்கு
பேசுன விட 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா ஒரு ஹெல்ப்பா இருக்குமே நினைச்சேன். அப்படியே உங்க கருணையான உள்ளத்தை நான் பாராட்டுறேன். ஆனா அதே சமயம் அடுத்தவங்க கொள்கையிலையும் கொஞ்சம் கை வைக்காம பாத்துக்கங்க. கொள்கையா? ஆமா, தன்னுடைய உழைப்பு என்னவோ அதுக்கு உண்டான ஊதியத்தை மட்டும் வாங்குறவன் தான் இந்த மாடசாமி. 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் சரி, இல்ல இனாமா கிடைச்சாலும் சரி, அன்னைக்கு நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வராது. புடிங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். வணக்கம் சார். யாரு? மகாராஜா இல்லைங்களா? என்ன பார்த்தா மகாராஜா மாதிரி தெரியலையா? ஐயோ, நீங்க படிக்கட்டு உட்கார்ந்து இருந்தீங்க, அதோட தலையில கிரீடம் கூட வச்சுக்கல, அதனால நான் யாரோ சாதாரண சிப்பாயின்னு நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் மகாராஜா அவ்வளவுதான். நீதான் வெங்கட சுப்பிரமணியமா? ஆமாங்க மகாராஜா. நீங்க பெரிய மனசோட அனுப்பி வச்ச 10,000 ரூபாய் டிராஃப்ட் கிடைச்சது, ரொம்ப நன்றி. நான் இப்பவே டியூட்டிக்கு ரெடி. டியூட்டி பாக்குறது இருக்கட்டும், முதல்ல நீ இந்த அரண்மனை நிலவரத்தை தெரிஞ்சுக்க. நாயர், வாட்ச்மேன், கார்டனர், டிரைவர் எல்லாரும் வாங்கப்பா. உனக்கு கீழே வேலை பாக்குறவங்கள முதல்ல உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். சரிங்க. நமஸ்காரம். நமஸ்காரம் குக். நாயர், நான் இன்னைக்கு புதுசா மேனேஜர் வராருன்னு சொன்னேன்ல, அது இவர் தான், மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம். ஏன் நாயர், உங்களுக்கு இங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு? சர்வீஸோ? நான் இன்னதான வேலைக்கு சேர்ந்தது. எல்லாருமே இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தீங்களா? ஏன் மகாராஜா, அப்படின்னா இத்தனை நாள் இந்த அரண்மனையில நீங்க மட்டும் தனியா தான் இருந்தீங்களா? என்ன கிராஸ் பண்ணி கேள்வி கேட்காதப்பா, நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க. இந்த அரண்மனையில இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அவங்களே உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அம்மா, லக்ஷ்மி அம்மா. இவங்க இவங்க நான் இந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு. வணக்கம். வணக்கம். ஏன் மகாராஜா, இந்த பொண்ணு கூட இன்னைக்கு தான் புதுசா வேலைக்கு சேர்ந்ததா? இவங்க உண்டானது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே இந்த அரண்மனையில தான். ஓ, அப்படின்னா இந்த பொண்ணோட அம்மா பாட்டி இவங்க எல்லாம் கூட இங்கேதான் வேலை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்க, இருக்கிற வேலைய பார்த்து பண்ணிக்க. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணாத, நானே குழப்பத்துல இருக்கேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதோ இங்க மேனேஜர், நீங்க எல்லாம் என்ன கீழ வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற ஃபீலிங்கே வேணாம். அவங்க உங்க வேலையை அவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகே, சரியான. ஓகே, போய் அவங்க வேலையை பாருங்க. ஒன் மினிட், நீ மட்டும் இங்கே இரு, உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. நாயர், நீங்க புறப்படலாம். ஈ பெண்குட்டி மட்டும் இவடையோ? இல்ல, அவங்க கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போங்க. அது சரி சரி, மேனேஜர் போஸ்ட் இல்ல. காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, இந்த ஒரு நேரமாவது சாப்பிடுறான். இல்ல பாட்டி, எனக்கு பசிக்கல. டேய் வாடா பாட்டி. இத பாரு, காலையில நீ சாப்பிடலன்னு நானும் அப்படியே பட்டே கடக்குறேன், எனக்கு ஏதாவது வரப்போகுது. வாடா வா. ஏண்டா இன்னி கூட இன்டர்வியூ ஃபெயில் ஆச்சுன்னு சொல்றிய? சரியா படிக்கலையா? இல்ல பாட்டி, நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன். பின்ன அவங்க கேட்ட கேள்விக்கு டான் டான் பதில் சொல்ல வேண்டியது தானே? எல்லா கேள்விக்குமே அவங்க அஸ்தர அளவுக்கு நான் பதில் சொன்னேன், ஆனா கடைசி கேள்விக்கு நான் அசந்துட்டேன். ஏ, ரொம்ப கஷ்டமான கேள்வியா? ம், 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஒரு அண்ணன் எல்ஐசியில வேலை பாக்குறான், இன்னொரு அண்ணன் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான். அவங்க மனசு வச்சா அவனுக்கு எப்போ வேலை கிடைச்சிருக்கும். ஒருவேளை அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் உங்க அண்ணிமார் இருக்காங்களே, உப்புறப்படுத்திக்குவாங்க. சரி சரி, நீ சாப்பிடு. ஏண்டா காலையில இன்டர்வியூக்கு போனியே, என்னாச்சு? இன்னைக்காவது பாஸ் பண்ணியா இல்லையா? அத ஏன் கேக்குறீங்க? உங்க தம்பியோட புத்தாலித்தனத்துக்கு அந்த ஆபீஸ்ல வேலையே இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவுமே கிடையாதா? இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டு வந்து பிளேட் நிறைய போட்டுக்கிட்டு எப்படி உன்னால கொட்டிக்க முடியுது? என்னங்க நீங்க பேசுறது, குதிரை குருடுங்கிறதுக்காக கொள்ளுதுங்கிறதுல குறைச்சலா வைக்க போகுது? அதானே, நீ நல்லா சாப்பிடுப்பா, அடுத்த இன்டர்வியூக்கு போக வேண்டாம். கிழவி, நெய் ஊத்தி நல்லா பசஞ்சு ஊட்டி விடு.
ஏண்டி சாப்பிடும்போது இப்படி ஈவி இருக்கம் இல்லாம பேசுறீங்களே உங்க கூட பிறந்தவங்க மாத்திரம் கலெக்டர் உத்தியோகமா பாக்குறாங்க எம் பேர்னு குறை சொல்றீங்களே பார்த்து அளந்து பேசு வாய மூடு கையெடுக்கலவே எல்லாம் உன்னால வர்றது என்னாலயா பின்னென்ன நான் வெளியே எங்காவது போய் மூட்டை தூக்குனா கூட ஒரு நாளைக்கு 50 அறுபது சம்பாதிச்சனால பொழைச்சுக்க முடியும் ஒவ்வொரு தடையும் நான் வீட்டுட்டு போகும்போதெல்லாம் நான் மருந்து குடிச்சிருவேன் விஷத்தை குடிச்சிருவேன்னு சொல்லி என்ன நிறுத்தி வச்சா அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கேவலப்பட்டிருக்க இத பாருடா வெங்கட் உன் காலம் எப்பவும் இப்படியே இருக்காது உன் அறிவுக்கும் திறமைக்கும் பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல உனக்காக ஒரு ராஜகுமாரி பிறந்திருக்கா அவ வந்து ஐ லவ் யூ வெங்கட் அப்படி சொல்ல போறா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே தலைக்கியே மாறப்போகுது உச்சி குழந்த ஜில்லுன்னு ஆயிப்போச்சு போ டேய் வெங்கட் நான் விளையாட்டுக்கு சொல்லல நேத்து கூட உங்க அம்மா என் கனவுல வந்துச்சு எங்க அம்மா கனவுல வந்துச்சா ஆமாண்டா உனக்கு ஒரு பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்குமா அதோட செல்வ செழிப்போட ஒரு ராஜகுமாரி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாளாம் நிஜமா பாட்டி பாத்தியா பாத்தியா கழுத கூட கத்துது கழுத கத்துன என்ன பாட்டி நல்லா செகனும் கண்டிப்பா உனக்கு ராஜகுமாரி வணக்கம் உட்காருங்க அப்பா நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா ஒண்ணு அலங்காரம் முடிஞ்சிச்சான அப்பா பாத்துட்டு வர சொன்னாரு ஜஸ்ட் எ மினிட் ப்ளீஸ் அங்கிள் அங்க என்ன சண்டை நீ யாருக்கு கிடைப்பங்கிற சண்டை தாம்மா அந்த மூணு தலப்பாக்காரங்க இருக்காங்கல்ல அதுல ஒருத்தர் உங்க அப்பா வகையில உனக்கு சொந்தமா இன்னொருத்தர் உங்க அம்மா வகையில உனக்கு சொந்தமா ஆனா உங்க அப்பா இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு மூணாவது புதுசா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டாரு அதுல வர்ற சண்டை தாம்மா அம்மா ஹலோ ஹலோ ஐயோ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது கொஞ்சம் அமைதியா இருக்கிற ஹலோ விஜயராகவன் சார் வீடா ஆமா சார் விஜயராகவன் சார் வீடு தான் சொல்லுங்க ஒரு பேட் நியூஸ் சார் என்னது பேட் நியூஸா ஆமா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சா அப்படினா எங்க ஐயா கட்டன பணம் மொத்தமும் போயிடுச்சா அங்கிள் இவங்க எல்லாரும் இன்னும் 20 வருஷம் இங்க வேலை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு சேர வேண்டிய சம்பளம் போனஸ் ஃபெஸ்டிவல் அலவன்சஸ் இன்னும் இந்த மாதிரி என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் இப்பவே கொடுத்து செட்டில் பண்ணிடுங்க இனிமே இங்க யாரும் வேலைக்கு வேண்டாம் நீங்க எல்லாரும் இங்க இவ்வளவு வருஷம் சின்சியரா வேலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாப்பா செட்டில் பண்ணிட்டு மேல வாங்க பாப்பா உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னால இந்த குடும்பத்துக்கே விசுவாசமானவன் நீதான் என் பொண்ணும் பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னாரு எல்லாத்தோட சேர்த்து என்னையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாதுமா இல்ல அங்கிள் நீங்க எங்கேயும் போக வேண்டாம் நீங்க என்னோட வெல் விஷம் கடைசி வரைக்கும் நீங்க என் கூடவே இருக்கலாம் ரொம்ப சந்தோஷம்மா ஆனா ஒரு வேலைக்காரன் கூட வச்சுக்காம மொத்த பேரையும் திடுதிப்புன்னு அனுப்பிச்சிட்டியம்மா ஏன்னு புரியலம்மா இல்ல அங்கிள் எங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி என் சொத்து மொத்தம் லாஸ் ஆயிடுச்சு என்ன ஒரு தப்பான போன் கால் வந்ததே ஒருவேளை அது நிஜமா இருந்திருந்தா இப்ப நான் இந்த பேலஸ்க்கு குயினா இருந்திருக்க முடியுமா வீதியில நிக்கிற நிலைமை தானே அதனால இனிமே நான் சிம்பிளா தான் வாழ போறேன் எனக்கு ஒரு டீ காஃபி வேணும்னா கூட நானே போட்டு பழகிக்க போறேன் அது மட்டும் இல்ல அங்கிள் என் கல்யாண விஷயத்துல கூட நான் வேற ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்திருக்கேன் என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்னு நானும் எதிர்பார்க்க போறதில்ல அதே மாதிரி எனக்கு மாப்பிளையா வரப்போற அவரும் என் அந்தஸ்தை எதிர்பார்த்து வரக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க போறேன் அதுவும் கரெக்ட் தான் பாப்பா
உன் சொந்த பந்தமெல்லாம் உன் சொத்துலதான் குறியா இருக்காங்கிறத கண் கூட பாத்துட்டோமே. அப்பா இறந்த அன்னைக்கு இந்த லெட்டர் வந்தது, அந்த கலவரத்துல கொடுக்க முடியல. அங்கிள், ஒரு அவசர வேலையா நான் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கு, போயிட்டு ஒரு 2-3 டேஸ்ல வந்துடுறேன். யோ, எவையா அந்த வெங்கட சுப்பிரமணியா கூப்பிடியா? அந்த வெங்கட சுப்பிரமணியா கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, வீர பதக்கம் வாங்கி வச்சிருக்கேன், உன குத்தி விட போறேன். ஸ்டூபிட் ஃபெலோ, எப்பயா வேலைக்கு சேர்ந்த? நேத்து காலையில சார். 24 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள உன் புத்தியை காமிச்சியா? நான் எந்த தப்புமே பண்ணலையே சார். என்னையா பண்ணல? என்னையா அது? இது என்ன, நாங்களே ஒரு மெனு கார்டு வச்சிருந்தா அந்த மெனு கார்டுக்குள்ள ஒரு மனு கார்டு? அடடா, போட்டோல உணர்ச்சிய அள்ளி கொட்டி இருக்கான். என் தாயின் மறு உருவங்களே, எம்காம் பட்டதாரியான இந்த வெங்கட சுப்பிரமணியன், படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காத காரணத்தால் உங்கள் முன் ஒரு சர்வராக நிற்கிறேன். உங்களால் எனக்கு வேலை கொடுக்க முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்தவுடன் சிபாரிசாவது செய்யுங்கள். பிரதமராக வரக்கூட தகுதியுள்ள கே வெங்கட சுப்பிரமணியன், எம் காம், நோட்டீஸ் அன்பளிப்பு, பிச்சை பெரியண்ணன். ஏயா, இங்க வர்றவங்களா காபி சாப்பிட வர்றாங்களா, இல்ல உங்க கர்ண மனுவை பரிசீலிக்க வர்றாங்களா? கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல. யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? நான் தான் மேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சுத்த நீசல் சார் பிஹேவ் பண்ற. யோ, நாளைக்கு உனக்கு ஒரு பையன் பிறந்து என்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிகிரி பாஸ் பண்ணி இந்த சர்வோத்யோகம் கூட கிடைக்காம ரோடு ரோட சிங்கி அடிச்சுட்டு அலம் மோதல. வேண்டாயா, நான் வயிறுனு சொன்னா அது கண்டிப்பா அணந்துரும். நீ நல்லா இரு. இப்ப என்ன சார், நீ வேலைக்கு வேணாம், கெட் அவுட் ஆஃப் ஹியர். தேங்க்யூ. பிரபா, நீயா? என்னால நம்பவே முடியல. அம்மாக்கு உடம்பு சரியில்ல, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் லெட்டர் போட்டேன், ஆனா இவ்வளவு தூரம் நீ நேர்ல வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவர் யாரு? அவர் எங்க மாமா. இந்த நான் வந்து டாக்ஸி வெளியதான் இருக்கு, சீக்கிரம் உங்க அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண சொல்லு. முதல்ல அட்மிட் பண்ண சொல்லு, சீக்கிரம். பிரபா, பால் சாப்பிடு. தேங்க்ஸ். டேய், ஏதாவது பேசுனேன பாரு. நீ சும்மா ஊர் சுத்தும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு வருவேன்னு. இன்னைக்கு குழந்தையோட வந்து நிக்கிறாரு, நாளைக்கு ஒரு பொண்ணோட வந்து நிப்பாரு. எப்போ இன்டர்வியூ பண்ணாலும் ஃபெயில் ஃபெயில்ல வருவாரு. இந்த மாதிரி விஷயத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்காரு. அத கண்ணுக்காத மூக்கல அவனாட்டவே இருக்குது பாரு. இத பாருங்க, சும்மா ஆளாளுக்கு வாய்க்கு வந்த வர பேசிட்டீங்க. சும்மா அவங்க கிட்ட ஏன்டா கத்துற? நீ இன்னேத்துக்கு ஒரு குழந்தையோட வந்தாக்கா யாருக்கு தான் சந்தேகம் வராது? இது ஏன் குழந்தை இல்ல பாட்டி? பின்ன யார் குழந்தை? உன் கைக்கு எப்படி வந்தது அதையாவது சொல்லு. சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும் பாட்டி, நான் பார்க்க உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேன். தம்பி. என்னம்மா? கொஞ்ச நேரம் வரைக்கும் இங்க தானே இருப்பீங்க? ஆமா. ஏ, இந்த குழந்தைய கொஞ்சம் பாத்துங்க, இப்ப வந்துடுறேன். அப்புறம் என்னாச்சு? 1 மணி நேரம் ஆச்சு, ஆனா அந்த பொம்பளை வரவே இல்ல. அப்புறம் தான் நான் திடீர்னு கவனிச்சேன், அந்த குழந்தை பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருந்தது. சிரமத்திற்கு மன்னிக்கவும், வறுமை காரணமாக குழந்தையை பிரிகிறேன். ஐயோ, குழந்தையை ஒரு காப்பகத்தில் சேர்த்து விடவும். நான் இனி உயிர் வாழப் போவதில்லை, சற்று நேரத்தில் சாக போகும் முத்துலட்சுமி. ஐயோ, கரெக்ட் பாட்டி, உன்ன மாதிரியேதான் நானும் பதறி போய் பக்கத்துல ரயில்வே டிராக்கு, கூவநதி எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன், ஆனா எங்கேயுமே அந்த பொம்பளை கிடைக்கல. இந்நேரத்துக்கு மேல நான் குழந்தை எங்க விட்டு வர்றது? கடைசிக்கு கவர்மெண்டோட அரசு தொட்டிலையாவது போட்டு வரலாம்னு நினைச்சேன், ஆனா அதுவும் முடியல. பாரு, குழந்தை நம்ம ஜாதி. பாட்டி, இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் குழந்தை நம்ம வீட்டுல படுக்க வச்சுக்குவோம். காலைல எந்திரிச்சதும் முதல் வேலையா ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துல கொண்டு போய் குழந்தைய விட்டு வந்துறேன். ஆமா, இவர் பெரிய ஆம்பளை அண்ணன் தரசா, காரணியோட தூக்கிட்டு வந்துட்டார். வேணா வாசல படுக்க வச்சுக்கோ, நீங்க வாங்க. பாட்டி, ஒரே பணியா இருக்குது, பாய் தலகாணி பெட்ஷீட் இருந்தா கூட குழந்தைய வாசல படுக்க வச்சுக்கிறேன். இது பாரு, பையில பணம் இருந்தா 2-3 கொடு. எதுக்குடா? இல்ல, வறுமையினால அந்த அம்மா தற்கொலைக்காக போனாங்க. அவங்க கிட்ட பால் இருந்ததோ இல்லையோ, இவன் எத்தனை மணிக்கு குடிச்சானோ என்னவோ, கடைசிக்கு ஒரு பால்ட்டியாவது வாங்கி கொடுத்துறேன். அப்பனுக்கே அரக்கோமனோ, இழுத்து போத்துடா மகனே. நானா இந்தா வருதுடா, வருதுடா, வருது. சூடு இல்ல இந்த. என் ராஜா இல்ல, கொஞ்சம் குடிப்பா, குடி 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 குடி. சாமி, நான் ஏற்கனவே சோதனையில் இருக்கேன்டா, நீ வேற என்ன சோதிக்காத? டேய், இப்ப நீ அழகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. பாக்கலாமடா.